எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், நீங்கள் இந்த படத்தில் பார்க்குற மாதிரி ஒரு அழகான ஒரு நாட்டுச்சாடி ஒன்றை வந்து மிக எளிமையான முறையில் வீட்டிலே எப்படி தயார் செய்து கொள்கிறோன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், ஒரு பேணி இல்லாத ஒரு லிட்டர் போத்தல் அப்படி ஒன்றும், அடுத்ததாக வந்து ரெண்டு வாழைத்தடங்கு வேணும். இதை வாழைத்தடங்குன்னு சொல்லுவாங்க, சில உள்ள வேறு எதுவும் பேர் சொல்லுவாங்க, அது எனக்கு தெரியலை. அந்த வாழையில் சைட்டில் ரெஃபி இல்லாதான் வாழைத்தடங்கு, ரெண்டு வாழைத்தடங்கு வேணும். அடுத்ததாக வந்து எங்களுக்கு வாழை நார் கொஞ்சம் தேவைப்படும். இந்த வாழை நார் என்னத்துக்குன்னு சொல்லி சொன்னால், இதை வளைச்சி சுற்றி கட்டுறதுக்காண்டி. இப்படி தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்ததுக்கு பிறகு அந்த ரெண்டு வாழைத்தடங்கையும் வந்து ப்ளஸ் குறியீடு மாதிரி வச்சுட்டு அதுக்கு நடுவில் வந்து நாங்கள் வச்சிருக்க பேணியை வைக்கணும். நாங்கள் அப்படி பேணியை நடுவில் வச்சுட்டு என்ன செய்யணும்னு சொன்னால், வளைச்சி மேலே உயர்த்தி சுற்றி மடிக்கணும். இப்படி நாங்கள் வளைச்சி மடிச்சு எடுத்ததுக்கு பிறகு வந்து நாங்கள் வச்சிருக்க வாழை நார் எடுத்து ஒரு ரெண்டு இடத்துல வந்து நாங்கள் கட்டு போட்டுக்கொள்ளணும். நாங்கள் இப்படி போடுற கட்டு வந்து கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி நாங்கள் போடணும். இப்படி நாங்கள் ரெண்டு இடத்தை கட்டினதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால், மேல் பக்கமாக நீட்டின மாதிரி இருக்க வாழை தடங்கியதை வந்து வளைச்சி நாங்கள் நாலு பக்கமும் மடித்து விடணும். நாங்கள் இப்படி மடித்து விடக்குள்ளே வந்து அந்த சைட் இதெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி பார்த்து மடிக்கணும் நல்ல அழகாக. இப்படி நாங்கள் நாலு பக்கமும் மடித்து நல்லபடியாக அமர்த்தி விட்டதுக்கு பிறகு நாங்கள் வச்சுருக்க வாழை நார் எடுத்து அதையும் வந்து மேலால் ஒரு மூன்று இடத்துல வந்து நல்ல டைட்டாக வந்து நாங்கள் கட்டிக்கொள்ளணும். இப்படி நாங்கள் எல்லாம் கட்டியெல்லாம் முடித்ததுக்கு பிறகு வந்து நாங்கள் நடுவில் வச்ச பேணியை நைஸாக வந்து மேலே இழுத்து எடுக்கணும்.
நாங்கள் எப்படி மேலே இழுத்தெடுத்ததுக்கு பிறகு அதை தோற்றம் வந்து இதுமே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நாற்றுச்சாடிகளை வந்து நாங்கள் பழப்பயிர்களை வந்து பதிவிக்கிறதுக்காகவும், அடுத்ததாக வந்து பூ மரங்கள் இப்படிப்பட்டதை நாங்கள் பதிவிக்கிறதுக்காகவும் வந்து நாங்கள் பயன்படுத்தலாம். நாங்கள் மற்ற கடையில் விற்கிற பொளுத்தின் நாட்டு பைகளை வேண்டி பயன்படுத்தினோம்னு சொன்னால் அதால் வந்து எங்களுக்கு செலவும் அதிகமாக இருக்கும், அடுத்ததான் வந்து சூழலும் பாதிக்கப்படும். அதே நேரத்தில் நாங்கள் நடுகை செய்யக்குள்ளே வந்து அந்த பொளித்தீன் பேக்களை பிக்கக்குள்ளே அந்த தாவரத்தில் வேர்த்தொகுதியும் வந்து பாதிக்கப்பட்டு அந்த தாவரம் வந்து இறக்குறதுக்கும் சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆனால் நாங்கள் இப்படிப்பட்ட சாடிகளை பயன்படுத்தக்குள்ளே வந்து அந்த சாடிகளை நாங்கள் அப்படியே நடுகை குழிக்குள்ளே வச்சாலும் அது கொஞ்ச நாளையில் வந்து இறந்து வேர் வந்து வளர்கிறதுக்கு இடம் பெற்றும், அதோட இதோட கழிவுகளும் வந்து ஒரு உரமாகத்தான் மாறும். இன்றைக்கு நாம் பதிவிட்ட மாதிரி நிறைய வீடியோக்கள் இன்னும் வேணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒருக்கா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதோடு நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சுப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.